ஐபோட்டில் உள்ள பீஸ்ட் ப்ரோங்கிற ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங் அண்ட் யூசர் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபயர்போல்ட்டோட பிராண்ட் அம்பாசிடர் விராட் கோலிங்கிறதால அவரே ரொம்ப மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்மார்ட் வாட்சில். நம்ம ஆர்டர் பண்ணி இந்த வாட்ச் வந்து ப்ளூ கலர் தான். ப்ளூ கலரோட லுக்குமே ரொம்ப நல்லா இருக்கு. டிஸ்பிளே ஸ்டிக்கர் கூட விராட் கோலி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம வாட்ச் எடுத்தோம்னா வாட்சோட லுக்குமே ரொம்ப ப்ரீமியமாக ரொம்ப நல்லதாக பண்ணியிருக்காங்க. அப்படியே பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா வாட்சோட சார்ஜர் கொடுத்துருக்காங்க, அதுவுமே மேக்னெட்டிக் டைப் பி சார்ஜர் தான். இங்கே அவங்க கொடுத்துருக்க கார்ட்ஸையுமே பார்த்துட்டு கானா கார்டு கூப்பன் கார்டுன்னு நிறையா கொடுத்துருக்காங்க. கடைசி அவங்க கொடுத்துருக்கிறது தான் ஃபயர்போல்ட்டோட 1 இயர் வாரண்டி கார்டு, அதையுமே நம்ம தூக்கி ஓரமாக வச்சுட்டு வாட்சோட யூசர் மேனுவலில் ஸ்டடி பண்ணி பார்த்தோம். அதையுமே நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அனலைஸ்லாம் பண்ணி பார்த்துட்டு அதை தூக்கி ஓரமாக வச்சு பாக்ஸை எடுத்து பார்த்தோம்னா பாக்ஸில் உள்ளே ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சது போல். ஓவராலாக வாட்சோட லுக்குன்னு பார்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் கொடுத்துருக்கிற ஸ்ட்ராப்பை பற்றி பார்க்கணும்னா ரப்பர் ஸ்ட்ராப் தான் கொடுத்துருக்காங்க, அதுவுமே நல்லா ஃப்ளெக்சிபிளாக கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. இந்த வாட்சில் கொடுத்துருக்க பாடின்னு பார்த்தோம்னா மெட்டல் பாடி தான் இந்த வாட்சில் கொடுத்துருக்காங்க. அதுக்கான பட்டன் பார்த்தோம்னா ஒரு பட்டன் தான், அது ஹோம் பட்டனாகவும் வேலை செய்யும் பேக் பட்டனாகவும் வேலை செய்யும். பாடி பேக் சைடு மட்டும் ஹார்ட் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. வாட்சோட சார்ஜிங் பற்றி பார்க்கணும்னா இதில் கொடுத்துருக்கிற சார்ஜிங் வந்து நம்ம மொபைலோட அடாப்டர்லேயுமே இது பண்ணிக்கலாம், அதாவது பிசி ஆர் லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுலேயுமே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். சார்ஜிங் டைம் பற்றி பார்க்கணும்னா இது 2 hours கிட்ட எடுத்துக்கிடும். அப்படியே நம்ம வாட்ச் ஆன் பண்ணோன்னா ஃபயர்போல்ட் பிராண்டிங்கை மென்ஷன் பண்ணுது. நம்ம வாட்சோட வால்பேப்பரையுமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் டேட் ஃபிட்டுங்கிற ஆப்பை யூஸ் பண்ணி. அந்த வீடியோஸுமே நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம். டிஸ்பிளே பற்றி பார்க்கணும்னா 1.69 inch LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க, அதுவுமே நல்லா கிறிஸ்டல் கிளியராக நல்லா தான் இருக்குது. வாட்சோட யூசேஜுமே ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஸ்டாப் வாட்ச்லேருந்து அலாரம் வரைக்கும் இந்த வாட்சில் கொடுத்துருக்காங்க. அலாரமுமே இதில் 3 times நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். பிரைட்னஸுமே இதில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம், அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. வைப்ரேஷனுமே இதில் நம்ம ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். மினிமம் நம்ம ஆஃப் பண்ணி வைக்கிறதே நல்லது, வாட்சோட ஹெல்த் நல்லாயிருக்கும். தேட்ரு மோடுமே கொடுத்துருக்காங்க, அதை ஆன் பண்ணோம்னா வாட்சோட பிரைட்னஸையும் வைப்ரேஷனையும் ஆஃப் பண்ணி வச்சிடும். QR கோட் ஸ்கேனிங்கு அபவுட்டில் போய் பார்த்தோம்னா வாட்சோட டீட்டெயில்ஸுமே காமிக்குது. ரீசெட்டுமே இதில் இருக்குது, இது இருக்கிறதுமே ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் SPO2 கூட கொடுத்துருக்காங்க. வெதருமே இது கரண்ட்டாக காமிக்குது. இந்த வாட்சில் ஸ்லீப்பிங் மோடுமே கொடுத்துருக்காங்க, இது எவ்வளோ நேரம் தூங்குறோங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்காக நினைக்கிறேன். இதில் ஹார்ட் ரேட்டிங் சென்சாருமே இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க, பேக் சைடில் காமிக்குது. இந்த வாட்சோட ஸ்ட்ராப்பையுமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம், அதுக்கான இது ஆப்ஷனையுமே ஒரு ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க தெரியுதா. வாட்சில் எக்ஸசைஸ்க்கான தனி மோடுமே கொடுத்துருக்காங்க, 8 modes இதில் இருக்குது. ரன்னிங் மோட், சைக்கிளிங் மோடு, கிரிக்கெட்டிங் மோடு, ஃபுட்பாலு அப்படிங்கிறது. இதில் நம்ம ஒரு மோடை ரன் பண்ணி பார்ப்போம், அதுவுமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக நல்லா தான் காமிக்குது. அதுக்கு வாட்சில் ஸ்போர்ட்ஸ் மோடுன்னு தனியாக வேறு ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுவுமே ரொம்ப நல்லா தான் வேலை செய்யுது. வாட்சை கனெக்ட் பண்ணியிருக்கும் போது மொபைல் நோட்டிஃபிகேஷனுமே வாட்சில் நம்ம பார்த்து கிளியர் பண்ணிக்கலாம், இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். மேபி இது டிரைவிங்கில் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பைக் ஓட்டும்போது. வாட்சில் மியூசிக் ஸ்டோரேஜுமே கொடுத்துருக்காங்க, பார்த்ததுக்கு நம்ம வாட்சிலையுமே மியூசிக்கை பார்த்துக்கலாம், ஃபோனோட மியூசிக்குமே நம்ம வாட்சில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கான மைக் அண்டு ஸ்பீக்கருமே இருக்குது வாட்சில். நம்ம வாட்சுக்கு மியூசிக்கை எப்படி இன்செக்ட் பண்ணுறது பார்த்தோம்னா நம்ம அதை USB கனெக்ட் பண்ணி நம்மளோட PC-ல தான் பண்ண முடியும், தனியாக ஒயர்லெஸ்ஸாக பண்ணுற மாதிரி அவங்க ஆப்ஷன் பண்ணலை. இப்போ நான் ஒரு பாட்டு ஏற்றிட்டுருக்கேன், தெரியுதா உங்களுக்கு? சரி அதை விடுங்க. இந்த வாட்சில் வந்து நம்ம TWS பேரிங்க்கான சப்போர்ட்டுமே இதில் கொடுத்துருக்காங்க, அதையுமே நீங்கள் பாருங்கள். இந்த வாட்சில் ஃபீச்சர்ஸ் பற்றி சொல்லணும்னா ஓவரால் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இதை நம்ம அவுட்டோரில் பார்த்தோம்னா இதில் கேமுமே இருக்குது, பேர்ட் கேம் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதையுமே ப்ளே பண்ணி பார்ப்போம். இது வந்து போர் அடிக்கும் போது நமக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ரெக்கார்டிங் ஆப்ஷனுமே இருக்குது, இது வந்து நமக்கு ஒரு ஸ்பை வேலை பார்க்குறதுக்காகும், பட் இதுவுமே ஒரு நல்ல ஒரு ஸ்பெக்னு சொல்லலாம். வாட்சில் இன்பில்ட்டாக மைக் அண்ட் ஸ்பீக்கர் இருக்கிறதால ஃபோனோட கனெக்ட் பண்ணியிருந்தால் நம்ம கால்ஸுமே அட்டன் பண்ணிக்கலாம், இது டிரைவிங்கில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட சாம்பிளுமே பாருங்க. என்ன நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆகுது காலேஜுக்கே வர்றது காணும். இந்த வாட்சோட UIமே ரொம்ப நல்லா இருக்கு, இதில் நம்ம கால்ஸுமே பண்ணிக்கலாம், பத்தாவதுக்கு நம்மளோட கால் டாக்ஸுமே சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஸ்மார்ட் வாட்சில்.
ரீசன்ட் கால்ஸ்லேருந்து டயல் பேட் வரைக்குமே இந்த வாட்சில் இருக்குது. அதுவுமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணுது. ஒரு லேகிங் கூட இந்த வாட்சில் சுத்தமாக கிடையாது. பாப்பப்லேயே அதுக்கான ஷார்ட்கட்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. வைப்ரேஷன்லேருந்து பார்த்தாலுக்கு நம்ம பிரைட்னஸ் வரைக்கும் வாட்சோட பிக்சர் குவாலிட்டியுமே ரொம்ப நல்லாவே இருக்குது. இதில் டார்ச் கூட கொடுத்துருக்காங்க, அதையுமே நம்ம யூஸ் பண்ணி பார்க்குறோம் பாருங்கள். இதை பற்றி பெருசாக சொல்கிற அளவு இல்லை, பட் இதையுமே ஒரு பெருசாக ஃபியூச்சராக மென்ஷன் பண்ணி. இல்லை, ஏஐ வாய்ஸ் சப்போர்ட்டுமே இருக்குது. இதுக்கு கூகுள்லேருந்து சிரி வரைக்கும் சப்போர்ட் பண்ணோம். இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல் தான் நான் சொல்லணும். இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் டவுன்லோட் பண்ணோம் பண்ணிக்கோங்க. இது இருந்தால் தான் நம்ம வாட்சோட ஃபோனை கனெக்ட் பண்ண முடியும். இதை இன்ஸ்டால் பண்ணோன்னே சில டீட்டெயில்ஸ் கேட்கும், அதை ஃபில் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் அலோவ் கொடுத்துருங்க. இது நம்மளோட வாட்சோட மாடல் காமிக்கிறது, அதையுமே ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோன்னே வாட்ச் ஆன் ஆயிரும். வாட்சோட மாடலு அந்த வாட்சோட இமேஜையுமே காமிக்க ஆரம்பிச்சிடும். இதுலேயே நம்ம தீம்ஸை மாற்றிக்கலாம். இதில் க்ளவுட் இமேஜஸும் காமிக்கும், அதுலேருந்துமே நம்ம வால்பேப்பர் வச்சுக்கலாம். பத்தாவதுக்கு நம்மளோட இமேஜையுமே கஸ்டமைஸ் பண்ணி இதில் வச்சுக்கலாம். இதுலேயே நம்ம வாட்சோட ஃபான்ஸையுமே நம்ம இது பண்ணிக்கலாம். டைம் ஃபான்ஸு பத்தாவதுக்கு அதை டாப்பில் காமிக்கணுமா பாட்டமில் காமிக்கணுமா அதையுமே நம்ம இதில் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்ம இமேஜை லோட் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் நேரமாகும். இந்த டாட்ஃபிட் ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம வாட்ச்லேருந்தே நம்ம கேமரா பட்டனை யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே ஒரு நல்ல ஆப்ஷன் தான் நான் சொல்லுவேன். இந்த ஆப்பை யூஸ் பண்ணியே நம்ம வாட்சோட செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ட்ரிங்கிங் வாட்டர்லேருந்து நிறையா செட்டிங்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க, டெம்பரேச்சர் வரைக்கும். அதையுமே இதுலேருந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் நம்மளோட கான்டாக்ட்ஸுமே ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபோனில் என்னென்ன கான்டாக்ட்ஸ் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோமோ அதே கான்டாக்ட்ஸை ஃபோ வாட்ச்லேயுமே நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 5 contacts, 10 contacts வரைக்கும் இதில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் நினைக்கேன். இதுலேயுமே இந்த வாட்சில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வரணுங்கிறதுமே நம்ம ஃபோனில் செட் பண்ணுறது தான். அலாருமுமே நம்ம ஃபோனில் செட் பண்ணுறது தான் வாட்சில் ஆகும். இந்த வாட்சோட ப்ரைஸை பற்றி பார்க்கணும்னா, நான் வாங்கின ப்ரைஸ் பார்த்தோம்னா 3800 வாங்கினேன். ப்ரைஸ்க்கு இந்த வாட்ச் வந்து ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து மோர் ஃபியூச்சர்ஸாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் வந்து ரொம்பவே பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இதை நான் சார்ஜ் பண்ணி ஒரு 5 days கிட்டே யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளூடூத் எல்லாம் யூஸ் பண்ணி மொபைலோட கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா இந்த வாட்ச் 2 days கிட்டே நிற்கும். 3000 ரேஞ்சில் இந்த வாட்ச் வந்து ரொம்பவே நல்லா தான் இருக்குது. இந்த ரேஞ்சில் வந்து இந்த வாட்ச் அடிச்சுக்க வேறு எந்த வாட்சுமே இல்லை. இனிமே கேஷ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.